வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். ஆக்சுவலி நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் ரீசெண்டா. என்னன்னா, காசுதான் ஒருத்தவங்களுடைய சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, ஒருத்தவங்க கீழே வந்து ஒரு நாலு வேர்க்கடல போட்டு அதை குனிஞ்சு எடுப்பாங்க, ஆனா எடுக்க மாட்டாங்க. ஆனா கீழே வந்து ஒரு நாலு பாதாம் விழுந்தா கண்டிப்பா அதை எடுத்துட்டு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அது என்னுடைய ஒரு சிந்தனையும் என்னுடைய இதை கம்ப்ளீட்டா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அப்செக்ட் பண்ணிருந்தது. ஏன்னா என்னோட உணவு முறை பழக்க வழக்கம்னு என்னோட லைஃப் ஸ்டைல் பத்தி எல்லாரும் கேட்டிருந்தாங்க. ஏழைகளின் பாதாம்னு வேற வேர்க்கடலை பேர் சொல்லியிருந்தாங்க. பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட் எல்லாத்த விட 1000 மடங்கு மருத்துவ சக்தி இந்த வேர்க்கடலைக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அமெரிக்கன் ரிசர்ச் ஆஃப் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்து வேர்க்கடலை தினசரி உணவுல கம்பல்சரியா சேர்த்துக்கணும். ஸ்கூல் போகும் குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் அங்கதான் வந்து பீனட் அலர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கிருமி தாக்குதல்னால அந்த மாதிரி சென்சிட்டிவா இருக்கிற குழந்தைங்களை தவிர மித்த எல்லாருமே வந்து வேர்க்கடலை கம்பல்சரி உணவுல இருக்கணும்னு சொல்லி ஒரு லாவே பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு வேர்க்கடலைக்கு மருத்துவ சக்தி இருக்கு. இருக்கிற பருப்பு வகைகள்லயே பூமிக்கு அடியில விளையறது, கடவுள் வந்து மண்ணுக்கடியில ஒளிச்சு வச்சிருக்கார் ஒரு வைரத்துன்னு சொல்லணும். மண்ணுக்கடியில ஒளிச்சு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? பாதாம், பிஸ்தா, முந்திரி மாதிரி மண்ணுக்கு மேலேயே இருந்திருக்கலாமேனா வைரத்தை மண்ணுக்கடியில தானே கடவுள் ஒளிச்சு வைப்பாரு. இது வந்து கண்டிப்பா நான் உங்களுக்கான பதிவுகளே கிடையாது, எல்லா வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கான பதிவு. இது ஆஷாத்த வந்து உங்க ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த இதை வந்து சொல்லி கொடுக்க போறேன். எல்லா குழந்தைங்களும் இந்த விஷயத்த பார்த்துட்டு இன்னிலிருந்து நீங்க அடுத்த 3 ஜெனரேஷனுக்கு, ஏன்னா எங்க ஜெனரேஷனும் எங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் சொன்னதை நம்பிட்டாங்க. என்ன பண்ணாங்க, வேர்க்கடல கொழுப்பு, கொலஸ்ட்ரால், வேர்க்கடல சாப்பிட்டா இருதய நோய் வந்துடும், சாப்பிடாதீங்க, நீங்க இன்னதான் சாப்பிடணும் விளம்பரங்களை போட்ட உடனே நாங்க அந்த மாயைக்கு மயங்கிட்டோம். சோ நாங்க தோத்து போயிட்டோம். ஆனா நீங்கெல்லாம் அடுத்த தலைமுறை உருவாக்க போற குழந்தைங்க, நீங்க தோத்து போவே கூடாது. ஆஷாண்டி நீங்க சொல்லிக் கொடுக்க போற இந்த விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணி இன்னும் அடுத்து வர தலைமுறைகளுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்த்துவீங்கன்ற நம்பிக்கையில என்னுடைய காணிக்கையை இதை உங்களுக்கு நான் செலுத்துறேன், என்னோட அடுத்த தலைமுறை குழந்தைங்களுக்கு. அப்படி என்ன இந்த வேர்க்கடலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முதல்ல குழந்தைங்களா தெரிஞ்சுக்கோங்க, இது சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட்டுக்கெல்லாம் கெடுதல் கிடையாது. இருக்கிறதுலே ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்ல உணவு வந்து வேர்க்கடலை. ஏன்னா இந்த வேர்க்கடலை வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கொழுப்பை, ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை நல்லா கூட்டி, எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை உடம்புட்டு வெளியேற்றுது. இது என்ன பண்ணுதா, இருதய ரத்த குழாயை போய் இளமையாக்குறது மட்டும் இல்லாம ரத்த குழாயில கொழுப்பு படியிறதை தடுத்து, அண்ட் நம்மளுக்கு வந்துட்டு கரோனரி ஆர்டரின்னு சொல்லுவோம், நம்ம முடிய அளவுக்கு மெல்லிசான இருதய ரத்த குழாய்கள் அது கூட கொழுப்பு போய் படியாம இதை தடுக்குது. இது ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுல வந்து டிரிப்டோஃபென் நிறைய இருக்கு. டிரிப்டோஃபென்ன்றது ஒரு முக்கியமான ஒரு சத்து பொருள். அது வந்து மூளையில போய் செரட்டோனின்னு சொல்லக்கூடிய ஹாப்பி ஹார்மோன்ஸை கிரியேட் பண்ணி வச்சு நீங்க எப்பயுமே சந்தோஷமா, கவலை இல்லாம, பதட்டம்னு சொல்லக்கூடிய ஆங்ஸைட்டி இல்லாம நம்மளை வச்சுக்கிறதுக்குள்ள ஒரே உணவு வந்து வேர்க்கடலை தான். வேர்க்கடலை நிறைய சாப்பிட்டா நம்மளுக்கு வந்துட்டு சந்தோஷமா இருப்போம், அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்ற நோய் வராது. யோசிச்சு பாருங்களேன், நம்மளோட முன்னோர்கள் 100 வயசு 150 வயசுக்கே நம்ம தாத்தா பாட்டி வாழ்ந்தாங்க. அப்ப யாருக்கும் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணல, யாருக்கும் கொழுப்பு அடைக்கல, யாருக்கும் இருதய ரத்த குழாய்கள் மட்டும் இது பண்ணாம, இது வந்து அந்த வால்வ் இருக்குல்ல, ஹார்ட்ல இருக்கிற வால்வ், அந்த வால்வை சத்துப்படுத்த உதவுதான். எவ்வளவு பேருக்கு இப்ப வால்வ் ஆப்ரேஷன் பண்றாங்க, இந்த ஏஎஸ்ஓன்னு ஒரு கிருமி இருக்க, பீட்டா ஹிமோலைடிக் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ்ன்ற கிருமி, அதுக்காக டெஸ்ட் பண்ண டெஸ்ட் தான் ஏஎஸ்ஓ டைட்டர். அந்த கிருமி வந்து கூடி ருமாட்டிக் ஹார்ட் டிசீஸ்னு ஒரு ஹார்ட் டிசீஸ் இருதயத்தை அஃபெக்ட் பண்ணி வால்வ் அஃபெக்ட் பண்ணி நிறைய பேர் வால்வ் ஆப்ரேஷன் பண்றாங்க. வேர்க்கடல தினசரி உணவுல எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த ஹார்ட் வால் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. நம்மளுடைய வீட்டுல ஒரு பழக்கம் இருந்திருக்கு, சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு கடலை உருண்டை சாப்பிடுற பழக்கம். ஆனா எல்லாரும் இப்ப சாப்பிட்ட உடனே அது ஸ்வீட்னு மாத்திட்டாங்க. இப்ப அதாவது பணம் காசுதான் நம்மளோட வாழ்க்கையோட தரத்தை நிர்ணயிக்குதுன்னு சொல்லி, அந்த என்னன்னா அந்த சாப்பிட்ட உடனே அந்த கடலை உருண்டை சாப்பிடுறது பர்பஸ் என்னன்னா, இந்த கடலை வந்து பித்தப்பை கற்கள் உருவாகாம தடுக்கிறதுக்கு உதவுது. 25,000 பேர் ஒரு ஆய்வுல எடுத்து அவங்களுக்கு இப்ப நிறைய பேருக்கு பித்தப்பைக்கல், பித்தப்பைக்கல் லிவர்ல கொலஸ்ட்ரால், பித்தப்பைக்கல் இருக்கு, அதனால வந்து உறுப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க இல்லையா. இது என்ன பண்ணணும்னா, இந்த கடலை வந்து நம்மளுடைய கொழுப்பை வந்து கல்லீரல போய் படியாமையும், பித்தப்பை அமிலம் வந்து கெட்டியாயி உறையாமையும், அது வந்து பித்தப்பையில மட்டும் கடலையில மட்டும்தான் இருக்கு, பித்தப்பையில போய் அந்த கொழுப்பு உறைஞ்சி அந்த பித்தப்பை அமிலம் வந்து அதை ஹார்டன் ஆக்கி
ஸ்டோன் ஃபார்ம் ஆகாம கல் உற்பத்தி ஆகாம தடுத்து, அதனால நம்ம சாப்பிட்ட உடனே கடல உருண்டை சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட உணவுல இருக்கிற கொலஸ்ட்ரால, நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும் உடம்பு வச்சு கெட்ட கொலஸ்ட்ரால வெளியே தோதும், செரிமான பிரச்சனை இல்லாம ஆக்கும். அதனாலதான் கடல உருண்டை உணவுக்கு அப்புறம் சாப்பிட பழக்கம் நம்ம முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. மிகப்பெரிய ஞானிகள் தான் சொல்லணும் நம்மளோட முன்னோர்கள். அந்த பித்தப்பை கற்களை வந்துட்டு உருவாகாம தடுக்கிறது, பித்தப்பை இருக்கிறவங்க ரெகுலரா 30 கிராம் டெய்லி கடலை எடுத்துக்கும் பட்சத்துல கற்கள் கரையிறதுக்கும் இழகிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமா, ஆண் பெண் மலட்டு தன்மை, நிறைய நிறைய வீடியோஸ், நிறைய போட்டோஸ், நிறைய போஸ்ட் வந்து நான் வந்து என்டர்டெயின்மெண்ட் எடுத்து குழந்தை பிறந்தவங்களோட போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தேங்க் பண்ணியிருப்பேன் கடவுளுக்கு. ஆனா என்னோட சக்சஸ்க்கு மிக முக்கியமா உதவுறது கடலை. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நிறைய வந்து வேர்க்கடலை சாப்பிட சொல்வேன். வேர்க்கடலை வந்து ஒரு நாளைக்கு 400 கிராம்ஸ், பெண்களுக்கு கருமுட்டை பிரச்சனை இருக்கு, ஏஎம்எச் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குன்னா டெய்லி 400 கிராம் சாப்பிட்டாங்கன்னா எல்லா ஹார்மோன்ஸும் கரெக்டாகி ஈஸியா கன்சீவ் ஆவாங்க. அப்படி என்ன இருக்குதுன்னா இதுல எல் அர்ஜினைன் அப்படின்ற ஒரு சத்து பொருள் இருக்கு. அந்த எல் அர்ஜினைன் வந்து நைட்ரிக் ஆக்சைடை நிறைய உற்பத்தி பண்ண வைக்கிது உடம்புல. நைட்ரிக் ஆக்சைடோட வேலை என்னன்னா ரத்த குழாய்களை விரிவடைய வைக்கிறது, வாசோ டைலேட்டர். நீங்க எந்த இருதய மாத்திரை எடுக்கிறீங்கனாலும் ஹார்ட்டுக்கு ஒரு மாத்திரை போடுறீங்கன்னா அந்த மாத்திரை ஃபுல்லா நைட்ரோகிளிசரைன், நைட்ரோகாண்டைன், நைட்ரிக் உள்ள மாத்திரைகள் இருக்கும். ஏன்னா அந்த மாத்திரையோட வேலை வந்து ரத்த குழாய்களை விரிவடைக்கிறது. நேச்சுரலா நம்ம மாத்திரைகளா எடுக்கிறோம், நேச்சுரலா உணவுல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு உணவு தான் வேர்க்கடலை. எல் அர்ஜினைன் இதுல அதிகமா இருக்கு, அதான் நைட்ரிக் ஆக்சைடு முன்னாடி உள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ். இது நிறைய இருக்கும் பொழுது இது சாப்பிட்டீங்கன்னா ஆண் உறுப்புக்கு ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும், வாசல் டைலட் ஆகி விதப்பைக்கு நிறைய போய் அவங்களுக்கு விரைப்பு தன்மையோ விந்து முன்கூட்டியோ வெளியிடாம இருக்கிறதுக்கோ அவங்களுக்கு விந்து உற்பத்திக்கோ இது வந்து பயங்கரமா உதவும். அதே மாதிரி பெண்களுக்கு கருமுட்டைக்கும் கர்ப்பப்பைக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாகும். பேசிக்கா வேர்க்கடலை சாப்பிட்டா உடம்பு முழுக்க எல்லா உறுப்புகளுக்கும் நிறைய பிளட் சப்ளை இருக்குது, புரோட்டீன் இருக்கும், நல்ல பாடி பில்ட் ஆகும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், யாருக்கு கர்ப்பப்பை கட்டி இருந்தாலும் முதல்ல ஆங்கில மருத்துவ டாக்டர் கிட்ட போயிட்டு அவங்க வந்து அங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு டாக்டர் வந்து இல்லைங்க அது வந்து மருந்து கரைக்க மாத்திரை இல்லை, நீங்க வந்து அதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லும் போது ஆப்ரேட் பண்ண விரும்பாம ஹோமியோபதி மருந்துக்கு வருவாங்க. எங்களுக்கு ஆப்ரேட் பண்ண வேணா, நீங்க கரைச்சிருவீங்களா, ஹோமியோபதி மருந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சிரும், ஓகே நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண கத்தி வச்சா ஒரு கட்டி எடுத்தா அந்த ஒரு கட்டி தானேனா ஒரு கட்டி எடுத்தா 10 வரலாம், வராம தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இல்லை. இருக்கிற கட்டி எடுக்கிறது வந்து நிரந்தர தீர்வும் இல்லை அப்படின் போது வந்து ஹோமியோபதி மருத்துவ முறைக்கு வருவாங்க. அப்ப ஹோமியோபதி மெடிசன்ல வந்து நாங்க மார்பா கட்டி கரையிறதுக்கு மருந்து ஆரம்பிக்கும், நீங்க ஆங்கில மருந்து போனப்ப உங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேப்ப அவங்க சொல்லுவாங்க ஈவியான் எல்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டமின் இ சத்து மாத்திரை தான் கொடுத்தாங்க. கட்டி கரையை எந்த மாத்திரமே தரல. ஆக்சுவலி விட்டமின் இ வந்து என்ன பண்ணோம்னா உடம்புல எந்த இடத்துலயும் கட்டிகள் வளராம தடுக்கிறதுக்கும் கட்டி அது வந்து பெருசாகாம இருக்கிறதுக்கும் ஒரு கண்ட்ரோல் பண்றதுக்கு அது ஒரு அதுக்குள்ள ஒரு மாத்திரை தான். அதனால தான் அதை கொடுத்துருக்காங்க, நான் பேஷண்ட்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ இயற்கையா உணவுல விட்டமின் இ எதுல இருக்கு, எந்த உணவுல விட்டமின் இ இருக்கோ அப்ப அது வந்து மார்பக கட்டிகள், மார்பக புற்றுநோய், குறிப்பா வயிறு ஸ்டொமக் கேன்சர், வயிறு புற்றுநோய், அந்த உடம்புல எங்கேயுமே கட்டி வளராம தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு. இருக்கிறதுனாலதான் அது வந்துட்டு கருமுட்டை நீர்க்கட்டிகள் எல்லாத்துக்குமே இது உதவுதா. அப்ப அந்த விட்டமின் இ எந்த உணவுல இயற்கையா இருக்குன்னு நான் பார்க்கும் பொழுது வேர்க்கடலையில தான் விட்டமின் இ அதிகமான அளவுக்கு இருக்கு. இது அளவுக்கு எந்த உணவுலையும் டைரக்டா விட்டமின் இ இவ்வளவு இல்லை அப்படின்னு உலகம் முழுக்க ஆய்வுகளை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் வெளிநாடுகள் மேலை நாடுகள்ல அதிகமான அளவுக்கு மார்பக புற்றுநோய், நம்மள மாதிரி ஒரு வயசுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதோ அந்த அளவுக்கு கேரோ வந்து உலகத்துல எந்த நாட்டிலயும் இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுதான் பெஸ்ட்னு சொல்லி வேர்க்கடலையை வந்து இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணி பீனட் பட்டர் ஆக்கி எல்லாத்துலயும் நம்ம சப்பாத்திக்கு மேல பிரெட்டுக்கு மேல எல்லாம் ஜாம் தரவரும் நம்ம, அவங்க இங்க இருந்து வேர்க்கடலை எடுத்துட்டு போய் சப்பாத்திக்கு மேல பிரெட்டுக்கு மேல பீனட் பட்டர் தடவிதான் சாப்பிடுறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், அங்கிருந்து வரக்கூடிய சத்தே இல்லாம விலை மலிவா இருக்கிற அந்த ஜாம காசு கொடுத்து வாங்குறோம். இப்ப பீனட் பட்டரே வாங்க ஆரம்பிச்சிட்டு ஓரளவுக்கு வசதியான வீடுகள்ல வந்துட்டு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வந்து பீனட் பட்டர் சத்துன்னு சொல்லி காஸ்ட்லியா வாங்குறாங்க. கடலை ரோட்டோரத்துல வித்துட்டு இருக்காங்க 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு, அதை வாங்கி சாப்பிடாம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணி பீனட் பட்டரை சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு மார்பக கட்டிகள் வராதுன்னா நிச்சயமாக எந்த புற்றுநோய், மார்பக கட்டி, வயிறு கட்டி, எஸ்பெஷலி இதில் விட்டமின் இ நிறைய இருக்கு, அது வந்து பாதாமை விட இளமையா வச்சுக்கிறதுக்கு, முகம் சுருக்கம் வராமல் இருக்க, நம்ம அழகா இருக்க, பளபளப்பா இருக்கிறதுக்கு
இது வந்து உதவுது. யோசிச்சு பாருங்க, 100-150 வயதுலயும் இருதய அறுவை சிகிச்சைகள், பிளாக், அட்டாக் போகாதவங்க தான் இந்த கடலை எண்ணெய் யூஸ் பண்ண நம்ம முன்னோர்கள். ஆனா கடலை எண்ணெய் கொலஸ்ட்ரால் அது யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கஷ்டப்பட்டு விளைவிக்கிற அவ்வளோக்கும் யாருக்கோ நம்ம வந்து தானம் கொடுத்துட்டு நம்ம வந்து வியாதியோடையும் வைத்தியத்தோடையும் போயிட்டு இருக்கோம். இப்ப வேர்க்கடலை சீசன், இந்த பிப்ரவரி வரைக்கும் வேர்க்கடலை கிடைக்கும். இது வந்து பச்சையா வந்து ஜென்ரலா அவிச்சு சாப்பிட்டா உங்களுக்கு ஈஸி டைஜஸ்ட் ஆக. காஞ்ச கடலையை எண்ணெயில வறுத்து சாப்பிட்டா நிறைய பேருக்கு தலைவலி வரும், சிலருக்கு ஒத்துக்காது, அந்த பித்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவங்க கூட நைட் ஃபுல்லா இந்த கடலையை ஊற வச்சுட்டு அவிச்சு சாப்பிட்டா ஒரு கெடுதலும் பண்ணாது. வருடம் முழுக்கும் கடலையை வந்து சேமிச்சு வீட்டுல வச்சிருக்கிற பழக்கம் தான் நம்மளுக்கு இருக்கு. நம்ம அம்மா அப்பா நம்மளோட தாத்தா பாட்டியில விளம்பரங்கள் பார்த்து தவறுதலா மறந்துட்டோம். எல்லா குழந்தைங்களுக்கும் இது வந்து நாங்க ஒரு சாரி கேட்கிறோம். ஏன்னா எங்களோட அறியாமைனால கேர்லெஸ்னால நாங்களே சிக்காயிரும். நாங்களே ஹார்ட் ஆப்ரேட்டன் ஆப்ரேஷன், நாங்களே வந்து பித்தப்பைக்கல் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டு உறுப்புகளை இழந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சிக் பேரண்ட்ஸா இருக்கும். நீங்க அடுத்த தலைமுறை சின்ன உபாதைகள் கூட இல்லாம முழு ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கு ஆஷாண்டியோடைய ஒரு விருந்து கிஃப்ட் உங்களுக்கு. லவ் யூ ஆல், நன்றி.